பள்ளி வயதில் பொம்மை ஆசை, பருவ வயதில் கண்மை ஆசை, காலை மனதில் கண்ணி ஆசை, கண்ணின் மனதில் கணம் ஒரு ஆசை, இளமையில் புதுமைகள் படிப்பதில் ஆசை, முதுமையில் படித்ததை நினைப்பதில் ஆசை. இந்த மாதிரி பிறந்ததுலேருந்து வாழ்ந்து முடிக்கிற வரைக்கும் ஆசை ஆசை ஆசைன்னு ஓடிக்கிட்டே இருந்தால் ஒரு மனுஷன் எப்போதாங்க வாழ்றது? ஃபர்ஸ்டெல்லாம் சொல்லுவாங்க, மனுஷன் போதுன்னு சொல்கிற ஒரே விஷயம் சாப்பாடு மட்டும்தான் சொல்லிட்டு. ஆனால் இப்போலாம் அப்படி கிடையாது. பாய்சனே கொடுத்தாலும் கொடுங்க சார், பத்து நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிறேன் வாங்கி வச்சுக்கிறதாங்க இப்போ மனுஷங்களோட ஆசையாக இருக்குது. நாட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஆசை மட்டும்தான் காரணம். பணம் மேலே ஆசை வைக்கிறான், திருட்டு லஞ்சம் ஊழல் நடக்குது. நகை மேலே ஆசை வைக்கிறான், கொலை நடக்குது. பெண் மேலே ஆசை வைக்கிறான், கற்பழிப்பு நடக்குது. மண் மேலே ஆசை வைக்கிறான், அபகரிப்பு நடக்குது. இந்த மாதிரி ஆசையினால் நடக்கிற எவ்வளோ பிரச்சனைகள் நம்ம சொல்லிகிட்டே போகலாங்களே. நம்ம பசங்கிட்ட கேட்டு பாருங்களேன், நயன்தாரா ஹைட்டில், சமந்தா கலரில், ஐஸ்வர்யராய் ஸ்ட்ரக்சரில் அப்படின்னு ஆரம்பித்து இன்ச் பை இன்ச்சாக சொல்லுவாங்க ஐயா. ஏயா எல்லாருமே ஐஸ்வர்யராய்க்கே ஆசைப்பட்டா அப்போ மீதி இருக்கிற பொண்ணுங்கள்லாம் யார் தான் கட்டுத்து? இவ்வளவோ இன்ச் பை இன்ச்சாக சொல்லிட்டு கடைசியில் நம்ம பையன் சொல்லுவான், பெண்மை என்பது ஒரு மாய பிசாசு, ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லுவான். பேராசைப்படாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இதுலேயும் நம்ம ஒரு ஒரு பொருள் மேலேயும் ஆசைப்பட்டு பொருளையோ பணத்தையோ தேடி ஓடிட்டுருக்கும் போது உறவுகளை விட்டு விலகி ஓடி போயிட்டுருக்கோன்றது நம்ம மற்ற தனங்காயாக இருக்கும். ஆசைப்படுங்க, அப்பா அம்மாவை பெருமையாக பார்த்துக்கணும்னு ஆசைப்படுங்க, உடன் பிறந்தோர் எல்லாம் உயர்வாக இருக்கணும்னு ஆசைப்படுங்க, சுற்றி இருக்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்படுங்க. நம்ம வாழ்க்கை அழகாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பளித்தோருக்கும் வாய்மொழி கேட்டோருக்கும் நன்றி பாராட்டிட்டோம். அவங்களுக்கு நன்றி, வணக்கம்.